காளியம்மா. கரூர் மாவட்டம் வடுகப்பட்டி என்கிற இந்த அற்புதமான வளமான கிராமத்தில் குடிகொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கிற அருள்மிகு மாரியம்மன் அருள்மிகு கங்கம்மன் ஆலயத்தினுடைய திருவிழாவை முன்னிட்டு ஒரு சிறப்பானதொரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களே, இளைஞர்களே, மாணவ செல்வங்களே, நாங்கள் யாரும் தேர்தலில் நிற்கலை, இருந்தாலும் தாய்க்குளமே உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையில் நாங்கள் வந்து இங்கே மேலே மேடைக்கு வரும்போது இருக்கையெல்லாம் காலியாக இருந்தது, ஒருத்தர் கூட இல்லை. வானம் வேற, மழை எப்போ வேணாலும் வரலாங்கிற மாதிரியான, தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் மழை, கத்திரி வெயில், அக்கினி வெயில்னு சொன்ன நேரத்தில் அப்படியே கிளைமேட்டெல்லாம் மாறிடுச்சு. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கலைங்க, அப்படியே எல்லா இருக்கைகளும் நிரம்பி ஒரு இருக்கை கூட காலியாக இல்லைங்கிற அளவுக்கு அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றியை சொல்லி, ஒரு அற்புதமான ஆலயத்தினுடைய திருவிழா. தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா அதிகமான ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணவர் பொள்ளாச்சி மகாலிங்கம்னு ஒரு மனிதர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அற்புதமான மனிதர். தமிழ்நாட்டிலே அதிகமான கோயில்களுக்கு திருப்பணி செஞ்சது அவர் தான். ஒரு தடவை வள்ளலாருக்கு வடலூரில் வந்து ஆலயம் எழுப்பி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு நாள் குறிச்சிக்கிட்டே இருக்கார், தள்ளி போயிட்டே இருக்குது, மாதம் மாதம் வருஷம் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. என்னமோ தெரியல, இத்தனை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம், ஆனால் வடலூரில் வள்ளலாருக்கு நம்மளால் கும்பாபிஷேகத்தை பண்ண முடியல, தேதி மாறி மாறி தள்ளி தள்ளி போகுதேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். அப்படி ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு பேப்பர் எடுக்கிறார், அப்போ இந்து பேப்பர், ஆங்கில நாளிதழ், இப்போ தான் தமிழில் வருது. அப்படி எடுத்து படிக்கும் போது பார்த்தா அதில் செய்தி வந்திருக்கு, வடலூரில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் கும்பாபிஷேகம் செய்து வைத்தார் அப்படின்னு செய்தி வந்தோடனே, நம்ம இன்னும் கும்பாபிஷேகமே செய்யலையே, அதுக்குள்ளே பேப்பரில் செய்தி வந்துருச்சேன்னு உடனே ஃபோன் பண்ணுறார், அந்த பத்திரிக்கை ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறார் பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா, ஐயா நான் இன்னும் கும்பாபிஷேகம் பண்ணலை வடலூரில், அதுக்குள்ளே பத்திரிக்கையில் செய்தி போட்டிங்களேன்னு சொன்ன உடனே ஆசிரியர் உடனே சொல்கிறார் அங்கேருந்து, ஐயா மன்னிச்சிடுங்க, நாங்கள் வயலூர்னு போடுறதுக்கு பதிலாக வடலூர்னு எழுத்து மாறி வந்துருச்சு, ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான் சொன்னாராம். அப்போ தான் பொள்ளாச்சி மகாலிங்க நினச்சாராம், அப்போ இந்த காரியம் நம்ம வாரியார் சுவாமி கையால் தான் நடக்கணும்னு இருந்திருக்கு போல இருக்கு, அதான் பத்திரிக்கையிலே வந்திருக்குன்னு உடனடியாக வாரியார் சாமிக்கு ஃபோன் செஞ்சு, நீங்கள் தான் அந்த திருப்பணியை செஞ்சு வைக்கணும்னு ஒரு தேதியை குறிக்கிறார், அது நடக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, எது எப்போ யாரால் நடக்கணுமோ, இந்த இடத்துல அண்ணாசிங்காரில் வந்து உட்காரணும், இந்த இடத்துல கொங்கு மஞ்சுநாதன் வந்து அமரணும் அப்படின்னா அது நடந்தே தீரும் அப்படிங்கிறதுக்கு இந்த காளியம்மனே சாட்சிங்க. ஏன்னா கிராமத்தில் ஒரு மனிதர், ஒரு விவசாயி, நான் டெல்டா மாவட்டம் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கேன், ஒரு ரொம்ப ஏழ்மையான விவசாயி, தினம் கோயிலில் போய் கடவுளே 10 வருஷம் 20 வருஷமாக உழைக்கிறேன், விவசாயம் பார்க்குறேன், இன்னும் கஷ்டப்படுறேன், இன்னும் 3 வேளை சாப்பாடு கஷ்டப்படுறேன், இப்படி வச்சிருக்கியே, நீ நியாயமாக தானே கஷ்டப்படுறேன்னு தினம் கோயிலில் போய் காளியம்மனை பார்த்து தாயே தாயேன்னு வேண்டிட்டு வருவார். ஒரு நாள் ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல அந்த காளியம்மனே வந்துட்டான், நாளைக்கு கோயிலுக்கு வா, டெய்லி வந்து இல்லை நாளைக்கு வா, என்ன வர வேணாலும் கேளு, ஒரே ஒரு வரம், என்ன கேட்டாலும் தர்றேன். அந்த விவசாயிக்கு சந்தோஷம் தாங்க முடியலை, தூங்கிட்டு இருந்தவர் பக்கத்தில் இருக்கிற பொண்டாட்டி எழுப்பி எழுப்புறாரு, அந்தம்மா சிரிச்சுக்கிட்டே வந்துருக்குது, என்ன என் கனவுல காளியம்மா வந்தா, எது உன் கனவுலையுமா, என்ன சொன்னா, நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லி ஒரே ஒரு வரம் கேட்க சொன்னா, என்ன வரம் வேணாலும் கொடுக்குறானா, ஒரு வரம், அப்படியா உன் கனவுலையுமா, அடடா நம்ம பட்ட கஷ்டம்லாம் இன்னையோட தீர்ந்துச்சு, 30 வருஷமாக பட்ட கஷ்டம் நாளையோட தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தபோது பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த பையன் எழுந்திரிச்சிட்டான், அப்பா என் கனவுலையும் காளியம்மா வந்தா, எது உன் கனவுலையுமா, என்ன சொன்னா, நாளைக்கு கோயிலுக்கு வந்து ஒரு வரம் கேட்க சொன்னா, என்ன கேட்டாலும் கொடுப்பாலாம், ஒரே ஒரு வரம், அடடா ஒரே நாளில் 3 பேர் கனவுலையும் அந்த காளியம்மா வந்திருக்கான்னு, இதோட நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு காலையில் எழுந்திரிச்சு முதல்ல யார் போய் வரம் கேட்கலான்னு முடிவு பண்ணி, பெண்ணுக்கு தானே முன்னுரிமை கொடுக்கணும்னு மனைவியை அனுப்பிச்சு விட்டு, நல்ல வரமாக கேளு அப்படின்னு அந்த ஏழை விவசாயி மனைவியை அனுப்பிச்சாரு. அந்த அம்மா அப்படி கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து அப்படியே சாமிக்கு அம்மனுக்கு முன்னால் நின்று, தாயே நேற்று என் கனவுல வந்தேன், ஒரு வரம் கேட்கலான்னு, கேட்கலாமா அப்படின்னா, தாய் அசரீரியாக சொன்னான், கேள் மகளே அப்படின்னா, இந்த அம்மா ஏழை விவசாயினுடைய மனைவி கேட்டால், இந்த ஊரில் எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, கருவாச்சு கருவாச்சுன்னு, நான் கருப்பு அசிங்கமாக இருக்கேனா, அதனால் இந்த ஊர் என்ன, இந்த நாட்டிலே நான் தான் பேரழகியாக மாறணும், வரங்குடு அப்படியே தாய் அப்படியே ஆகட்டும்னா, அந்த ஏழை விவசாயினுடைய மனைவி அப்படி ஒரு பேரழகியாக மாறிட்டா, தன்னை பார்த்தே ஆச்சரியப்பட்டு சந்தோஷத்தில் அப்படி கோயிலை விட்டு வெளியில் வந்தால் பாருங்கள், அந்த நாட்டு ராஜா அப்படி தேரில் வந்தவர், நம்ம நாட்டில் இப்படி ஒரு பேரழகியா ஏத்துறா வண்டியில்ன்ட்டார், வண்டி நேராக அரண்மனை அந்தபுரத்துக்கு போச்சு, வீட்டில் இருந்த விவசாயி பார்த்தார், என்ன நம்ம மனைவி வரம் கேட்க போன மனைவி 3 மணி நேரம் ஆச்சு ஆளே காணும், ஒருவேளை பெரிய வரமாக கேட்டு தூக்க முடியாமல் தூக்கிட்டு வருவா போல இருக்கு, சரி நம்ம போய் கேட்கலான்னு இந்த விவசாயி போய் அவர் அப்படியே அவரும் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து அப்படியே அம்மனுக்கு முன்னால் நின்று, தாயே நேற்று என் கனவுல வந்து ஒரு வரம் கேட்க சொன்னேன், அதுக்காக தான் வந்திருக்கேன், அதுக்கு முன்னால் ஒரு சின்ன சந்தேகம், என் பொண்டாட்டி வந்து வரம் கேட்டிருப்பா, அவள் என்ன வரம் கேட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டா நான் கேட்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கடவுள் அசரீரியாக அந்த தாய் சொன்னால், இப்போ மனைவி வந்து வரம் கேட்டால் அவள்
இந்த நாட்டிலேயே பேரழகியா மரணம் வரங்கேட்டால் கொடுத்துட்டேன். எது பேரழகியா? வீட்டில் சாப்பிட்றதுக்கு சோறு இல்லை, அடுப்படியில் பூனை தூங்குது, பேரழகியா மரணம் வரங்கேட்டால் எனக்கு வரமெல்லாம் வேண்டாம், என் பொண்டாட்டி இப்போவே பன்னிக்குட்டியாக மாற்றிப்பிடு அப்படின்னா தாய் அப்படியே ஆகட்டும்னா. அரண்மனை அந்தபுரத்தில் இருந்து ஏழை விவசாயனுடைய பொண்டாட்டி பன்னிக்குட்டியாக மாறிட்டா. மன்னர் பார்த்தான், இதை யார் இங்கே உள்ள விட்டது, அடித்து விரட்டுங்கன்னா அது வீட்டு வாசலுக்கு வந்துருச்சு. விவசாயி பார்த்து சொன்ன, தேவையா உனக்கு? கடவுள் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை கொடுத்தார், எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, இப்படியே சுற்றிக்கிட்டே திரி அப்படின்னு பையனை கூப்பிட்டார். இங்கே வாடா, நீனாவது போய் நல்ல வரமாக கேளு, நிறைய நகை கேளு அல்லது நிறைய பணம் கேளுன்னு பையனை அனுப்பிச்சி விட்டார். பையன் போனால் அவனும் அப்படியே கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து அப்படியே அம்மனுக்கு முன்னால் நின்று, தாயே முதல்ல எங்கள் அம்மா வந்தாங்க, ரெண்டாவது எங்கள் அப்பா வந்தார், எங்கள் அம்மா வந்து கேட்டது வரம், எங்கள் அப்பா வந்து கேட்டது சாபம், இப்போ நான் கேட்க வந்திருக்கிறது பிச்சை, தயவு செய்து என்னுடைய தாயை மீண்டும் எனக்கு தாயாகவே திருப்பி கொடுன்னு கேட்டாராங்க. கடவுள்கிட்ட கூட எதை கேட்கணும்னு ஒரு வரையறை இருக்குல்ல, கடவுள்கிட்ட நம்ம எதை கேட்கணும்னு, நம்ம பொதுநலத்தோடு கேட்கும்போது கடவுள் யோசிக்காமல் கொடுப்பார், அது எந்த கடவுளாக இருந்தாலும், ஆனால் அதில் ஒரு சுயநலம் இருக்கும்போது கடவுளே யோசிப்பார் அப்படிங்கிற விஷயந்தானங்க. அற்புதமான இந்த காளியம்மன் ஆலயம் அப்படி அம்மனை வணங்கி அவங்க தொடங்கின மாதிரி, அப்படி அம்மனை வணங்கி ஒரு அப்படி ஒரு பாடலோட, கற்பகமே உணையன்றி துணையாரம்மா, கற்பகமே உணையன்றி துணையாரம்மா, நீயே கதி என்று போற்றுகின்றோம் கண் பாரம்மா, அம்மா கற்பகமே உணையன்றி அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே, ஆனந்த வாழ்வுதனை அடியர்க்கு கொடுப்பவளே, ஆனந்த வாழ்வுதனை அடியர்க்கு கொடுப்பவளே, கற்பகமே மீண்டும் அந்த காளியம்மனை வணங்கி. உண்மையிலே ஒரு அற்புதமான விழாவில் எப்படி ஒரு திருவிழா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணமாக இந்த வடுகப்பட்டி ஆலயத்தினுடைய இந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம், அதுவும் சமீபத்திலலாம் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் நான் ஒரு விஷயம் சொன்னால் எல்லோரும் ஒத்துக்குவாங்க. ஏன்னா இந்த கூட்டத்தில் நான் பார்க்குறேன் எல்லா வயதினரும் இருக்கீங்க, 5 வயசு இருக்குது, 60 வயசு இருக்குது, 80 வயசு, எல்லோரும் இருக்கீங்க, எல்லா வயதினரும். ஆனால் நான் ஒரு அனுபவத்தை சொன்னால் நம்ம எல்லோரும் ஒத்துக்குவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த தலைமுறை நாம் தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கோங்க. வாழ்க்கையில் ஒரு நோய் தொற்று வந்துச்சு, பலவிதமான நோய் நமக்கு வந்துச்சு, டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல், இப்போ வந்த கொரோனா வரைக்கும் பல நோய் தொற்று. அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றம், கஜா புயல், தானே புயல், ஏகப்பட்ட வித்தியாசமான புயலெல்லாம் சந்தித்தோம். இத்தனையும் பார்த்த ஒரு தலைமுறைன்னு அது நாம தாங்க. நம்ம 3 வருஷத்துக்கு முன்னால் பிறந்திருந்தால் கொரோனா தெரிஞ்சிருக்காது, 20 வருஷத்துக்கு முன்னாலே செத்துருந்தால் சுனாமி தெரிஞ்சிருக்காது. இத்தனையும் பார்த்த ஒரு தலைமுறைனா நம்ம தான், பல விஷயத்த கடந்து வந்திருக்கோம். அதுவும் இந்த கொரோனாவில் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளாம் யோசிச்சு பார்த்தோமாங்க வாழ்க்கையில் அப்படி இந்த மாஸ்க்கை கட்டிட்டு திரியுவோம்னு. மாஸ்க்கு எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் இருக்கான், கலட்டவே மாட்டாங்க, தூங்கும் போது கூட மாஸ்க்கை போட்டுட்டு தான் தூங்குவான். எனக்கு என்னடா அதுங்க, அரசாங்கம் சொல்லியிருக்குல்ல விழிப்புணர்வாக இருக்கணும், கலட்ட மாட்டியாடான்னு, இந்த இருமல் தும்மல் வந்தால் மட்டும் கலட்டி வச்சுருவேங்கிறான், எதுக்கு போடணுமோ அதுக்கு போடுறதில்ல. அப்படி வித்தியாசமான அனுபவங்களெல்லாம் நம்ம கடந்து வந்தோம். ஆஸ்பத்திரியில் இடம் இல்லைன்னாங்க, மருத்துவமனையில் பெட்டு இல்லை, சிபாரிசு எம்எல்ஏக்கு போகுது, எப்படியாவது எங்கள் தாத்தாவுக்கு கொரோனா ஒரு பெட்டு இடம் வாங்கி கொடுங்க, மருத்துவமனையில் ஏதோ நிலம் வாங்கி கொடுங்கங்கிற மாதிரி இடம் வாங்கி கொடுங்கன்னு சொன்ன காலம் போக, சுடுகாட்டிலையும் இடம் இல்லைங்க, மதுரையில் வந்து கியூவில் நிற்கிது, அதுக்கு சிபாரிசு எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி, எப்படியாவது 3 நாள் ஆச்சு அவர் இறந்து போய் கொரோனாவில், சீக்கிரம் உள்ளே அனுப்பிச்சிருங்க அந்த மின்சார சுடுகாடு. எப்படிப்பட்ட அனுபவத்தெல்லாம் நம்ம சந்தித்து வந்திருக்கோம். உண்மையிலே நான் ஒரு பாட்டு, இந்த இளைஞர்களுக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியும், அது ஒரு காதல் பாட்டு தான், ஆனால் அதை நான் இப்போ பாடுனேன்னா அது கொரோனாவுக்காகவே அந்த கவிஞன் எழுதியிருப்பாரோன்னு தோணும். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் அந்த பாட்டு தான், அந்த பாட்டை கேட்டிங்கன்னா இப்போ கேளுங்களேன், அது கொரோனாவுக்காகவே காதல் பாட்டு மாதிரி தெரியாது. போன உசுறு வந்துருச்சு என்னை தேடி திரும்ப தந்துருச்சு, போன உசுறு வ
வந்துருச்சு தேடி திரும்ப வந்துருச்சு. கொரோனாவுக்கு எழுதின பாட்டு இருக்கு, காதல் பாட்டு மாதிரியா இருக்கு. வாழ்க்கையில் பல விஷயங்களை கடந்து வந்திருக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப யதார்த்தமான தலைப்பு. வாழ்க்கையில் எல்லா இந்த தலைப்புக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு தலைப்பு இன்றைக்கி கொடுத்துருக்கோம். வாழ்க்கையில் எது மகிழ்ச்சியை தரும்? சொத்து பத்தா சொந்த பந்தமா? சொத்து பத்து தான் சொல்கிறதுக்கு இந்த மூணு பேர், இல்லை சொந்த பந்தம் தான் சொல்கிறதுக்கு இந்த மூணு பேர். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எப்பவுமே பரபரப்பாக தான் இருக்கோம். சில பேரெல்லாம் பாருங்களேன், எனக்கு டென்ஷனே கிடையாது சார், டென்ஷனே கிடையாது அப்படின்னு டென்ஷன் ஆயிடறான். இன்னும் சில பேரை பாருங்கள், வாழ்க்கையில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார், எல்லா கடமையும் முடிச்சிட்டேன், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுறான். இப்படியே பரபரப்பாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி உண்மையிலே எது தேவை? வாழ்க்கையில் நம்ம சந்தோஷம், நம்முடைய குடும்ப உறவுகள், நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு இந்த சொத்து பத்து பணம் வேணுமா அல்லது இந்த பாசம் வேணுமான்னு கேட்டு ஒரு அற்புதமான பட்டிமன்றம். நீங்கள் இந்த கூட்டத்தில் நிறைய பெரியவங்க இருக்கீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தோணுன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சமீபத்தில் நேரில் பார்த்தது, சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, நான் கண்ணால் நேரில் பார்த்ததுனால சொல்கிறேன். பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, இந்த அம்மாவாசை அன்றைக்கி என்ன பண்ணுவோம்னா மத்தியானம் படையல் வைப்போம். படையல் வச்சு உடனே நாம் சாப்பிட மாட்டோம், பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டோம், காக்காவுக்கு சோறு வைப்போம். அது நம்ம பழக்கம், ஐதீகம். பிள்ளைங்கள்லாம் பசியில் கத்தும், ஆ காக்காவுக்கு சோறு வைக்கணும் நம்முடைய முன்னோர்கள், அது காக்காவுக்கு வச்சா தான் நம்ம சாப்பிடணும்னு கா கான்னு கத்துவோம், வந்து தொலையாது. வேறு ஒரு வழியாக காக்காவுக்கு சோறு வச்சுட்டு அப்புறம் நம்மலாம் சாப்பிட்ற பழக்கம் தானே. 6 மாதத்துக்கு முன்னால் சென்னைக்கு போயிருந்தேங்க, எங்கள் அக்கா பசங்க அடையாறில் அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கான், 7வது மாடியில் இருக்கான். அன்றைக்கி அம்மாவாசை போல இருக்கு, எனக்கு தெரியல, மத்தியானம் படையல் எல்லாம் சரி சாப்பிட போகிறோன்னு உட்கார போகிறேன். காக்காவுக்கு வைக்கணும்னா ஏய் இங்கே எப்பட்றா காக்கா வரும், கிராமத்திலே காக்கா வரமாட்டேங்குது, அதுவும் அடுக்கு மாடி குடியிருப்பில் 7வது மாடியில் இருக்க, எப்பட்றா காக்கா வரும்னு அதெல்லாம் வரும் அப்படின்னா. கரெக்டாக 1 மணிங்க வாசலில் ஒரு காலிங் பில் சத்தம், கதவை திறந்தால் வாசலில் ஒரு ஆள் நிற்கிறான், கையில் கூண்டுக்குள்ளே ஒரு காக்கா, இவன் சின்ன தட்டை எடுத்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்தா பாருங்க, அந்த கூண்டை திறந்தால் காக்கா ஒரு கொத்து டொப்புன்னு ஒரு கொத்து 200 ரூபா பணம் வாங்கிட்டு போயிட்டான். வரிசையாக காலிங் பில் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கொத்து 200 ரூபா, 2 மணி நேரத்தில் 5000 ரூபா சம்பாரிச்சிட்டான். கிளியை வச்சு சம்பாரிச்சா தானே பார்த்துருக்கான், நல்ல இருக்குல்ல, ஒரு காக்கா வச்சு 5000 ரூபா சம்பாதிக்கிறான். ஒரு 10 காக்கா வச்சு அதுக்கு வேலைக்கு ஆள் சேர்த்தாலும் கேட்பாங்க போல, ஏன்னா காக்கா அப்படி ஒரு ஐதீகம் நம்மக்கிட்ட இருக்குல்ல. என்ன மாதிரிங்க வாழ்க்கையில் மாறி இருக்கும், எத்தனை மாற்றங்கள் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி பேசுகிறதுக்கு தான் அற்புதமான பேச்சாளர்கள். ஏன்னா நல்ல பேச்சாளர்கள் இருக்கும்போது நடுவில் நான் நிறைய பேசணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்கள அறிமுகப்படுத்தி உங்ககிட்ட பேச வைக்கிறதுக்கு முன்னால் 2 செய்தி தாங்க. இவங்க பாசம்தான் முக்கியம்னு இந்த மூணு பேர், சொந்த பந்தம் தான் இல்லைங்க. நம்முடைய கையில் பணம் இல்லாத போது தான் தெரியும் அந்த கஷ்டம், அந்த பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம்னு சொல்கிறதுக்கு இவங்க. நீங்கள் இவ்வளவு கூடியிருக்கோம், உறவுகளோடு கூடியிருக்கோம், ஒரு சந்தோஷம் யோசிச்சு பாருங்கள். இந்த ஊர்லேருந்து எத்தனை ஊர்களில் போய் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, நிறைய பொருளாதார ரீதியாக நிதி கொடுக்குறேன். ஆமாம், பல ஊர்களில் போய் தொழில் பண்ணுறீங்க. ஆனால் திருவிழானா எல்லோரும் ஒன்றா வந்துட்டீங்களா இல்லையா? திருவிழா வந்துட்டீங்களா இல்லையா? ஒரு விசேஷம் தீபாவளி பொங்கல்னா எல்லோரும் ஒன்று கூடுறோமா இல்லையா? உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அந்த சந்தோஷம் தானங்க முக்கியம்னு சொல்கிறதுக்கு தான் இவங்க. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள், நம்ம படித்தது தான், பாடத்தில் படித்தது தான், முத முதல்ல ஆம்ஸ்ட்ராங் போய் நிலாவில் கால் வச்சாராம், எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம், அடேப்பா 100,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்குது, நிலாவில் போய் ஒரு மனுஷன் போய் ராக்கெட்டில் போய் காலை வச்சுருக்கானேன்னு ஆச்சரியப்பட்டோம். ஒரு நிருபர் ஓடி போய் ஆம்ஸ்ட்ராங் அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி, எங்க உங்கள் பையன் நிலாவில் கால் வச்சுட்டானா அப்படின்னா, அந்த அம்மா சொன்னது, அவன் நிலாவில் கால் வச்சுட்டான் நீங்கள்லாம் சந்தோஷப்படுறீங்க, அவன் திரும்ப நல்லபடியாக எப்போ பூமியில் கால் வைப்பானோ அதுதான் எனக்கு சந்தோஷமான நாள்னு சொன்னாங்களாங்க. அந்த பாசத்துக்கு ஈடாக வருமா அந்த பணம், அதை சொல்கிறதுக்கு தானே. நீங்கள் அந்த தாய் அப்படி, நீங்கள் தந்தை தாய், அந்த குடும்ப உறவுகள் இருக்குல்ல, தாய்ங்கிறவன் நிலம் மாதிரிங்க, தந்தைங்கிறவன் விதை மாதிரி, தாய் நிலம் மாதிரி, தந்தைங்கிறவன் விதை மாதிரி, அது அப்படியே முளைச்சி வரும், அது நாம் தான். முளைச்சி வந்த பிறகு ஒரு காற்று நம்ம மேலே வீசும், இந்த ஆண்கள் மேலே மரமாக முளைச்ச பிறகு ஒரு காற்று வீசும், அந்த காற்று சாதாரண காற்று இல்லை, அது சந்தன காற்று. ஆமாம், சந்தன காற்று செந்தமிழ் ஊற்று சந்தோஷ பாட்டு வாவா, சந்தோஷ பாட்டு வாவா. அப்படி ஒரு காற்று வீசும் நம்ம மேலே, அந்த காற்று வீசின பிறகு என்ன நடக்குதுங்கிறது தான் இவங்க பேச போகிறாங்க. வாழ்க்கையில் இந்த சொந்த உறவுகள்லாம் இன்றைக்கி ஒன்றா இருக்கமாங்க, இன்றைக்கி திருவிழாவில் ஒன்று கூடி இருக்கமே தவிர பல குடும்பத்தில் ஒன்றா உட்காந்து ஒருவேளை சாப்பிட்றாங்களே, ஒருவேளை சாப்பாடு
பையன் சொல்கிறான், நந்தா ஒரு முக்கியமான ஃபோனு, சின்ன பையன், அவன் செல்லில் விளாண்டுக்கிட்டு இருக்கான் கேமை, நான் அப்புறம் சாப்பிட்றேன். யாருமே ஒன்றா உட்காந்து காலையில் 9 மணிக்கோ இல்லை மதியானம் 1 மணிக்கோ ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்களா? ஆளுக்கு ஒரு நேரம் என்ன உறவுகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தாங்க இவங்க. ஏன்னா பணங்கிறது பாதாள வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க. பணம் பத்தும் செய்யணும் பெரியவங்க சொல்லி வச்சாங்க அப்படின்னா பணத்தோட அருமை. ஏன்னா வள்ளுவரே சொல்லியிருக்காரு 2000 வருஷத்துக்கு முன்னால், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, ஆனால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. செத்த பிறகு அங்கே என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, ஆனால் வாழும் போது இந்த பொருள் தானே முக்கியம். ஏன்னா ஒரு பெரிய உங்களை மாதிரி இந்த வடுகப்பட்டிலேருந்து போன ஒருத்தர் சென்னைக்கு போனார். போய் இந்த மாதிரி ஒரு பெரிய மேடையை மெரினா பீச்சில் போட்டார். போட்டு இந்த மாதிரி ஒரு மைக்கை பிடிச்சி பேசினார், தமிழ்நாட்டில் யார்கிட்டையெல்லாம் பணம் இல்லையோ எல்லாரும் மெரினா பீச்சுக்கு வாங்க, சும்மா தான், வட்டியெல்லாம் இல்லை, யாருக்கிட்ட பணம் இல்லையோ எல்லாருக்கும் நான் பணத்தை தர்றேன், பின்னால் பொட்டி பொட்டியாக அடிக்கிறதெல்லாம் பணம் தான், எல்லோரும் வாங்கன்னு ஒரு அலௌன்ஸ் பண்ணார். வாட்ஸ்அப்பில் கொடுத்தாரு, பத்திரிக்கையில் கொடுத்தாரு, கூட்டம் பார்த்தா மெரினா பீச்சில் எக்கச்சக்கமான கூட்டம், லட்சக்கணக்கான கூட்டம். மறுபடியும் மைக்கை பிடிச்சி சொன்னார், கவலையே படாதீங்க, எத்தனை லட்சம் வந்தாலும் எல்லாருக்கும் பணம் தர்றேன், ஆனால் தயவு செய்து எல்லோரும் வரிசையில் நின்றுங்க அப்படின்னார். பார்த்தா மெரினா பீச்சில் ஆரம்பித்த வரிசை செங்கல்பட்டு வரைக்கும் நிற்கிது. அவர் சொன்னார், செங்கல்பட்டு வரைக்கும் இல்லை, பாண்டிச்சேரி வரைக்கும் நின்னாலும் எல்லாருக்கும் பணம் உண்டு. ஆனால் என்ன ஒரு கண்டிஷன், முதல்ல நிற்கிற ஆளுக்கு 1 ரூபா, ரெண்டாவது நிற்கிற ஆளுக்கு 2 ரூபா, பத்தாவது நிற்கிற ஆளுக்கு 10 ரூபா, நூறாவது நிற்கிற ஆளுக்கு 100 ரூபா, லட்சாவது நிற்கிற ஆளுக்கு 1 லட்சம் ரூபான்னு வரல, கூட்டம் கலைஞ்சு போச்சு, வாடனா வரமாட்டாங்க, ஒருத்தன் பெப்பேங்கிறான், ஒருத்தன் யார் பிடிச்சி தள்ளி விட்டது, இங்கே என்ன நடக்குதுங்கிறான், வரமாட்டாங்க, 4 பேர் நின்று பேசிக்கிறான், வாடா நம்ம பஸ் பிடிச்சி செங்கல்பட்டிலேருந்து வருவோம். எது பணங்க, பணம் கையில் உள்ள எட்டனாவ 10 முறை எண்ணுவா, சத்தமின்றி எண்ணுவா கெஞ்சராஜா, கையில் உள்ள எட்டனாவ 10 முறை எண்ணுவா, சத்தமின்றி எண்ணுவா கெஞ்சராஜா, நிலவு போனாலும் தனியா தானே போவான், என்றாலும் கண்ணி விட்டு கொள்வான். சந்தோஷம் இல்லை, பணம் கைக்கு வந்தோடனே ஒரு முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி, தேஜஸ் ஜேசுதாஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி, கைக்குள்ள பணம் வந்தோடனே ஒரு மகிழ்ச்சி வந்துருமாங்க. ஆமாம், ஒரு முகம் பூரி பார்க்கும்ல, என் பையனுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு நமக்கு ஒரு சந்தோஷம் வருதே, 1.5 லட்சம் ரூபா சம்பளம்னு ஒரு சந்தோஷம் வருது இல்லை, அந்த சந்தோஷம் தானே எங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம். ஏன்னா நான் கேட்குறேன், என் உண்மையிலே பெரிய ஆச்சரியம் தான், இவ்வளோ பெண்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, என் மனைவியெல்லாம் பார்த்தா ஒரு நாளைக்கு 16 சீரியல் பார்க்குறாங்க, 16 சீரியல் பார்க்குறான், எந்த டிவிக்கும் வஞ்சம் வைக்கிறது கிடையாது, எல்லா டிவிலையும் 4-4 சீரியல் பார்க்குறான், நான் 1 சீரியல் தான் பார்க்குறேன், சாப்பிடும்போது அதுவே புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது, திடீர்னு ஆளை வேற மாத்துறானுங்க, இவனுக்கு பதில் இவன், அவளுக்கு பதில் அவள், புருஷனை மாத்துறான், பொண்டாட்டியை மாத்துறான், எல்லாரையும் மாத்துறான், அவள் 16 சீரியல் பார்க்குறா, எப்படி புரிஞ்சு தொலையுதுனே தெரியல. அன்றைக்கி ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு பெரிய ஜவுளி கடையில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ஜவுளி எடுத்துக்கிட்டு இருக்கோம், என் பொண்டாட்டி என் கையை சுரண்டான், என்னடிங்கிறேன், இங்கே பாருங்கள் நம்ம சொந்தக்கார பொண்ணு என்கிட்ட பார்த்துட்டு பேசாமல் போகிறேன், இது நம்ம சொந்தக்கார பொண்ணு ஒன்றை பார்த்துட்டு பேசாமல் போகிறாளான்னு யாருன்னு பார்க்குறேன், அது இந்த செம்பருத்தின்னு ஒரு சீரியல் நடிச்ச பார்வதின்னு ஒரு கேரக்டருங்க, இப்போ டெய்லி டிவியில் பக்கத்தில் பார்த்து பார்த்து சொந்தக்காரின்னு முடிவு பண்ணிட்டான், டெய்லி பக்கத்தில் பார்க்குறாள் சொந்தக்கார, இங்கே பாரு அவள் சொந்தக்காரியெல்லாம் இல்லை டிவியில் நடிக்கிறவ, ஆமாம் இல்லைங்கிறான், அப்படி பார்த்து 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 யார் சொந்தக்காரவங்க யார் சீரியல் நடிக்கிறவங்கன்னு தெரியாமல் போச்சு, அப்படி உட்காந்து பார்த்து நீங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சரியாக உட்காந்து பேச நேரம் கிடைக்கலங்க, ஒன்றா உட்காந்து சாப்பிட நேரம் கிடைக்கலையே, எப்படின்னு கேட்குறதுக்கு தான் இவங்க. ஆக இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி அவங்க பேசினா தானே பட்டிமன்றம் களைக்கட்டும், இப்போ நானே முடிவு சொல்லிட முடியுமா என்ன, ஏன்னா சாதாரண பேச்சாளர்களா, நீங்கள் தமிழ்நாட்டில் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், ராம்ஜெத் மாலனின்னு ஒரு பெரிய வழக்கறிஞர் டெல்லியில் இருப்பார், அவர் என்ன பண்ணுவார்ன்னா தமிழ்நாட்டு கூப்பிடுவாங்க ஒரு பெரிய கேஸுன்னு, அவர் தான் வருவார், அவர் வந்து ட்ரெயினில் எல்லாம் வரமாட்டார், காரில் வரமாட்டார், தனி விமானத்தில் வருவார், கூட்டத்தில் கூட வரமாட்டார், தனி விமானம், தனி விமானத்தில் வந்து நேராக சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கி காரில் வந்து வாதாடிட்டு 1 மணி நேரம் வாதாடிட்டு 10 லட்சம் ரூபாங்க அவருக்கு, 10 லட்சம் ரூபா 1 மணி நேரம் வாதாடுறதுக்கு, ராம்ஜெத் மாலனின்னு ஒருத்தர், அவர் வந்து தனி விமானத்தில் வந்து கோர்ட்டில் வாதாடிட்டு 10 லட்சம் ரூபா வாங்கிட்டு தனி விமானத்தில் போயிடுவார், தீர்ப்பு சொன்ன நீதிபதி தீர்ப்பை எழுதிட்டு பைக்கில் போவார், அப்படி சாதாரணமாக பைக் தீர்ப்பை சொல்லிட்டு பைக்கில் போகிற நீதிபதி தான் நான், இவங்கெல்லாம் தனி விமானத்தில் வந்த மாதிரி இப்போ தான் வந்து இறங்கியிருக்கார் அவர், அப்படி பேசக்கூடிய அற்புதமான பேச்சாளர்கள். இந்த பக்கம் சொத்து பத்து தாங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும், அதான உண்மை, கண்கூட இந்த ஊர் சாட்சி, இந்த ஊரில் போய் மாற்றி பேச முடியுமா நம்ம அந்த ஊரில், அதுதான் அப்படின்னு பேசுவதற்கு வந்திருக்கவங்க. நான் அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, இன்றைக்கி தொலைக்காட்சியை திறந்தாலும் சரி, யூடியூப்பை திறந்தாலும் சரி, இந்த பச்சை தூண்டை நம்ம பார்க்காம இருக்கிறது இல்லை, எனக்கு தெரியுங்க, 20 வருஷத்துக்கு முன்னாலே அவர் தொலைக்காட்சியில் அறிமுகமாகி மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கிறதுன்னு பல பெரியவர்கள், குறிப்பாக சாலமன் பாப்பையா போன்ற பெரிய நடுவர்களெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாலேயே
அற்புதமான மிகச்சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லப்பட்ட மேடை கோயம்புத்தூரில் நடந்த அரட்டை அரங்குங்கிற மேடையில் கண்டுபிடிக்கப்பட்டோம். அற்புதமான பேச்சாளராக இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க வளம் வந்து கொண்டிருக்கிற மஞ்சுநாதன் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைத்தட்டலை கொடுக்கலாம். நான் இந்த பாட்டு இவருக்கு போட மாட்டேங்களோ நினைச்சேன். ஆசைய காத்துல தூது விடுறாங்க. தூது மாறி போச்சு மஞ்சுநாதன். அற்புதமா உண்மையிலேயே தன்னை பேச்சாளன் என்று சொல்லிக் கொள்வதை விட தான் ஒரு விவசாயி என்று சொல்லிக் கொள்வதுதான் எப்போதுமே பெருமை கொள்ளக்கூடிய அற்புதமான அன்பு சகோதரர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல மேடைகளில் இன்னைய தேதியில் எங்கள் ஊரில் தான் அவர் இருக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 6-7 மேடைகள் இவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இல்லை நான் வடுகப்பட்டியில் வர்றேன்னு சொன்னால் இந்த மேடையில் இருப்பேன்னு உங்களை முன்னால் வந்து பேசுகிறது உண்மையிலே எங்கள் மேடைக்கும் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை. அதை தொடர்ந்து அந்த அணியில் பேச வந்திருக்காங்க அவங்களும் அப்படி தான். ஒரு 22-23 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான முத்துன்னு சொல்லலாம். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பல பிரபலமான நடுவர்களோடு அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங்கு கை இவருடைய ப்ளஸ் அதானுங்க. எதை சொன்னாலும் அப்படி அந்த ஸ்லாங்கில் சொல்லும் போது அந்த வட்டார வழக்கில் சொல்லும் போது அதுக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல கேட்குறவங்களுக்கு. அப்படி அற்புதமாக பேசக்கூடிய அவங்களும் கோயம்புத்தூர்லேருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய கோவை சத்யா அவர்கள், அதை தொடர்ந்து பேசக்கூடிய தம்பி. இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பை திறந்தால் இளைஞர்களுக்கு தெரியும் அவருடைய பேச்சு இன்றைக்கி வந்து எவ்வளோ பெரிய தன்னம்பிக்கையான விஷயங்களை. குறிப்பாக கல்யாண மாலை சன் டிவியில் வரக்கூடிய சிறப்பு பட்டிமன்றம் ஐயா சாலமன் பாப்பையா தலைமையில் சமீபத்தில் அவர் பேசினார். எனக்கு தெரிஞ்சு இன்றைய இளைய சமுதாயம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம், பெரியவங்களாம் இருக்காங்க, அடுத்த 2வது தலைமுறை இருக்குது, 3வது தலைமுறை பேச்சாளராக வந்திருக்கக்கூடியவர் அவர். எனக்கு தெரிஞ்சு அற்புதமான மிகச்சிறந்த எதிர்காலம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னால் ஒரு 5-6 பேர் தான் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான எதிர்காலம் பேச்சுத்துறையில் இருக்குன்னு அப்படி அடித்து சொல்லக்கூடிய, கண்டிப்பாக மிகச்சிறந்த உயரம் அவருக்கு காத்திருக்குன்னு சொல்லக்கூடிய அற்புதமான பேச்சாளர் ஹரி பாலகிருஷ்ணன். அவர் பேச்சாளர் மட்டும் இல்லை ஒரு வழக்கறிஞர். சிவகங்கை மாவட்டம் தானே சிவகங்கை? இப்போ எல்லாருமே ஒரு மாவட்டம், சிவகங்கை, கோயம்புத்தூர், ஈரோடு, நான் தஞ்சாவூர், இந்தம்மா புதுக்கோட்டை, அந்தம்மா ஈரோடு, அரியலூர், மேடையில் எல்லாம் ஆளுக்கு ஒரு மாவட்டத்தை இதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு வரணும்னு இவரை தவிர வேறு யாராலையும் முடியாது. தேனி, அது ஈரோடு, ஈரோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் போல இருக்கு. ஆமாம், இந்த பக்கம் எல்லாம் சொத்து பத்து தான் சொல்கிறதுக்கு இவங்க இல்லை இல்லை அப்படியெல்லாம் முடிவு பண்ணாதீங்க, நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சொந்தம் பந்தம் தான் பேசுகிறதுக்கு இந்த 3 பேர். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பட்டிமன்ற பேச்சாளர்கள் இன்றைக்கி கூடுதலான சிறப்பு இசையோட நிகழ்ச்சி அப்படிங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க. அந்த இசையோட ஏன்னா இசை யாருக்குங்க பிடிக்காது? கடவுளே இசை பிரியர் தானே. ஒரு கடவுள் கையில் புல்லாங்குழல் வச்சுருக்காரு, ஒரு கடவுள் வீணை வச்சுருக்கிறாரு, ஒரு கடவுள் அது என்ன வீணை வச்சுருக்கேன். இது மாதிரி கடவுள்களே இசைப்பிரியர்களாக இருக்கும் போது மனிதர்கள் நம்ம ஏமாத்துறங்க. அற்புதமாக பாடக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு பட்டிமன்ற உலகத்தில் மிகச்சிறப்பாக பேசி பாடக்கூடிய ஒரு சிலரில் அற்புதமாக பாடக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியிலேருந்து வருகை இருந்திருக்கக்கூடிய அற்புதமான பேச்சாளர் ராணிக்குமார் அவர்கள். நல்லாயிருக்கு. இப்படி இடையிடையில் பார்த்துக்கிட்டா நம்ம சாப்பிட்டு வந்துடுவோண்ணே. அந்த பக்கம் அவங்க ஏற்கனவே ஈரோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தோடு அப்படிங்கிற ஒரு ஊர், ஒரு ஆசிரியர் அவங்க. இன்றைக்கி அற்புதமாக எந்த தலைப்பை கொடுத்தாலும் அதில் நல்ல கருத்தூட்டத்தோடு நல்ல நகைச்சுவை சிந்தனையோடு பேசக்கூடிய அற்புதமான பேச்சாளர் சித்தோடு வளர்மதி அவர்கள். எதிர்பார்ப்பெல்லாம் கூட்டுறாங்க, அடுத்த பாட்டு என்னவா இருக்குமோ, அடுத்த ஆளுக்கு என்ன பாட்டா இருக்குமோங்கிற அளவுக்கு எதிர்பார்ப்பு கூட்டுறீங்க. கூட்டிட்டு வந்தவன் நானு, நாங்க நம்ம அண்ணன் போட்டு குத்துருவோம் வாயில கண்டு. அது அது கரகாட்டக்காரன் பாட்டு. எனக்கெல்லாம் வாசிக்கவே இல்லை, மஞ்சு வாசிக்கவே இல்லை. சரி, அந்த பொண்ணு இருக்கு, அதையும் சொல்லிடுவோம். உண்மையிலே இன்றைக்கு இளைய தலைமுறை பேச்சாளர்னு சொன்னேன், இன்றைக்கு அற்புதமாக பேசி வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு சொந்த ஊருன்னு பார்த்தா பொள்ளாச்சி தான். நாங்கள் ஒரு யாவரும் கேளிர்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் புதிகம் தொலைக்காட்சியில், அதில் அற்புதமாக பேசி
அவள் கல்லூரி படிச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் பேசி வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய, இன்றைக்கு அரியலூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, அரியலூர் சர்மிளா தேவி. இவங்களை ஒன்றும் பண்ண முடியாதோ, ஒரு பாட்டு போட்டேன். நான் வந்து உட்கார்ந்தோன்னு வாய்ச்சிருக்கலாம்ல ஏதாவது ஒன்று. சரி, நன்றிங்க ஐயா. இப்போ ஒன்றும் இல்லை, ஏன் வந்து அவங்க இடையில வாசிக்கிறாங்கன்னா, இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்திட்டு எங்களை மறந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்கு தான். அவங்கள சொல்லிடணும்ல, தேனியிலேருந்து வருகின்ற இருக்கக்கூடிய அற்புதமான கீபோர்டு இசைக்கலைஞர் மகேஷ் அவர்கள். சாதாரண விஷயம் இல்லைங்க, ஏன்னா அவருக்குன்னு ஒரு இசைக்குழு இருக்குது. அதில் வாசிக்கிறதுங்கிறத தாண்டி பட்டிமன்றத்தில் நாங்கள் என்ன பாடுவோம், எப்போ நிறுத்துவோம், எப்போ முடிப்போம்னு எங்களுக்கே தெரியாது. எல்லா இடத்திலும் சிறப்பான இசை வழங்கி வரக்கூடிய அற்புதமான இசைக்கலைஞர் அவர். அதே போல் ஈரோட்டிலேருந்து வருகின்ற இருக்கக்கூடிய பேடு இசைக்கலைஞர் செந்தில் அவர்கள். ஆடியோ நிறுவனம் பேர், அவங்க பேர் ராஜா, ராஜாதி ராஜா. அற்புதமான ஆடியோ. உண்மையிலே இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய இந்த வடுகப்பட்டியை சார்ந்த அத்தனை பொதுமக்களுக்கும் மீண்டும் எங்களுடைய குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, உடனடியாக உங்கள் கைத்தட்டலோடு, வாழ்க்கையில் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு காரணம் சொத்து பத்து தான் அப்படின்னு உங்கள் கைத்தட்டலோடு மஞ்சுநாதன் கோபி.